வணக்கம் நேர்களே இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் மலர்ந்திருக்கும் இந்த புத்தம் புதிய நாள் உங்கள் அனைவரது அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இனிதே நிறைவேற்றும் இனிய நன்னாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சியில் முதலில் வீரகேசரி பத்திரிகை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது ஆயிரம் ரூபாவை வழங்குவதற்கு சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் கம்பெனிகள் எதிர்ப்பு வாக்கெடுப்பில் நிறைவேற்றம் என்று இவ்வாறு தலைப்புச் செய்தி இன்றைய தினம் வீரகேசரியின் முக்கிய பிரதமர் தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாளாந்த அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆண்டு காலமாக இவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரம் ரூபா வழங்குவதற்கு சம்பள நிர்ணய சபையில் நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் சம்பள நிர்ணய சபையோடு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு வாக்கெடுப்பின் மூலம் இது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்தாலும் கம்பெனிகள் இந்த விடயம் தொடர்பில் பலத்த எதிர்ப்பை தெரிவித்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமது சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெருந்தோட்ட மக்கள் மலையகத்தில் பாரிய போராட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தார்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அதன் விளைவின் காரணமாக முழு மலையகமே ஸ்தம்பிதம் அடைந்து இருந்த நிலையை காணக்கூடியதாக இருந்தது எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் பேச்சுவார்த்தையின் போது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொழிற்சங்கங்கள் அரசாங்கம் மற்றும் முதலாளிமார் சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததாக இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தின் பின்னர் பிரதமரையும் கூட அமைச்சர் அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே மற்றும் போர்க்குற்ற மாட்டோம் அரசாங்கத்தை சர்வதேச அழுத்தங்களுக்குள் தள்ளுவதே தமிழர் எழுச்சி பேரணியின் நோக்கம் என்கின்றது அரசாங்கம் என்ற தகவலும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது போர்க்குற்றங்கள் என்ற பெயரில் அரசாங்கத்தை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் நோக்கத்திலேயே ஜெனிவா நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இவற்றை அரசாங்கம் கருத்தில்

அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டுத் தொடர் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் அன்றைய தினம் இலங்கை தொடர்பான விவகாரங்கள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது அதே போல கட்டமிடப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையில் கூட்டுத் தொடர் நெருங்குவதால்

பொலிகண்டி பேரணி நாடகம் என்று குறிப்பிடப்படும் மற்றும் தகவல் ராணுவ தளபதி தெரிவிப்பு சுகாதார விதிகள் மீறியமையினால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக இவ்வாறு அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தமிழர்களுக்கான நீதி கோரி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையில் முன்னெடுக்கப்பட்ட தமிழர்களின் பேரணி கோவிட் நைன்டீன் விதிமுறைகளுக்கு முரணானதாக காணப்பட்டதாக தெரிவிடுகின்றது எனவே இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்திருக்கும் ஒரு தகவலும் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது நாட்டில் தற்போது நிலவி வரும் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக அதனை கருத்தில் கொள்ளாமல் சுகாதார பழக்க வழக்கங்களை மீறி இவ்வாறு ஒரு பேரணியை நடாத்தியமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அந்த தகவலும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முக்கிய செய்தி செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது அதே போல மற்றும் ஒரு தகவலை நாம் பார்ப்போமே ஆனால் போராட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றில் பி அறிக்கை தாக்கல் என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்தது எவ்வாறாயினும் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பகுதியில் இருந்து நடைபவனியாக வந்த இந்த பேரணி வட மாகாணத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று அதே போல முல்லைத்தீவு முள்ளிவைக்கால் பகுதியில் வைத்து யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்கு ஈகை சுடர் ஏந்தி அங்கு அவர்களை அஞ்சலி செலுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பிலான பி அறிக்கைகள் தற்போது முல்லைத்தீவு நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்ற விடயம் கூட இராணுவ தளபதியும் சுட்டிக்காட்டியிருந்தார் எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது காணப்படும் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இவ்வாறு ஒரு பாரிய பேரணியை நடாத்தியமை தொடர்பில் இவ்வாறு பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வழியாகியிருக்கும் தினக்குரல் பத்திரிகை பார்ப்போம் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் கூட தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான அந்த பிரச்சனை குறித்து இறுதி தீர்மானம் எட்டப்பட்ட விடயம் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் அடிப்படையாக தொள்ளாயிரம் ரூபா வாழ்க்கை செலவு கொடுப்பனாக நூறு முதல் நூற்றி நாற்பது வரை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் ரூபாய் வழங்குவதற்கு சம்பள நிர்ணய சபையில் நேற்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தொடர்பில் பாரிய எதிர்ப்பை தெரிவித்ததாக

இனியாவது இலங்கை தீவில் நிரந்தர நம்பிக்கைக்குரிய தரப்பாக இந்தியா தமிழ் மக்களை கருத்திற்கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் வட மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கும் ஒரு தகவல் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்தியா தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்கள் தொடர்பான கருத்துக்களின் போது கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் ஆட்சி இருந்தால் அதுவே இந்தியாவின் பாதுகாப்புக்கு முக்கியமான விடயமாக அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்தியா தற்போது இலங்கை தொடர்பாக வைத்திருக்கும் கொள்கைகளை மாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கும் தகவல் ஒரு முக்கிய செய்தியாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதே மீண்டும் ஜெனிவா பேரவையில் அமெரிக்கா என்று குறிப்பிடப்பட்ட மற்றும் ஒரு தகவல் உலகம் எங்கிலும் உள்ள அநீதி மற்றும் கொடுங்கோன்மைகள் எதிராக போராடுவதற்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா மீண்டும் இணையப்போவதாக போவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் கடந்த அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய காலகட்டத்தின் போது அமெரிக்கா ஜெனிவா பேரவையில் இருந்து நீங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு மீண்டும் ஜெனிவா பேரவையில் அமெரிக்கா உள்வாங்கப்படும் என்று அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி தகவல் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் முக்கிய ஒரு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கும் அதே தருணம் பார்ப்போமே ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த முடியும் தடுக்க இந்தியாவின் ஆதரவு மிகவும் அவசியம் என்று குறிப்பிடப்படும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை அடிப்படையாக வைத்து சர்வதேச அமைப்புகள் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புள்ள எனவும் இதனை இந்தியாவின் ஆதரவு இலங்கைக்கு அவசியம் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பிரதீப் ஒரு தகவல் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவராக கடமையாற்றிய அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் தடுப்பதற்கு இந்தியாவின் ஆதரவு மிக முக்கியமானது என்றும் கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கும் ஒரு தகவல் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தமிழ் மிரர் பத்திரிகை மிரர் பத்திரிகையில் சம்பளம் கூடியது என்று பிரதான செய்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் கொடுப்பனவு வாக்கெடுப்பில் பெரும் வெற்றி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெரும் இழுபறிகளுக்காக இருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு நேற்று இறுதி செய்யப்பட்ட நேற்று பேச்சுவார்த்தையின் போது தொழில் வெற்றியாக அமைந்துள்ளது சம்பள அதிகரிப்பை தொடர்பிலான வாக்கெடுப்பில் தொழில் அமோக வெற்றி பெற்றனர் என்று இவ்வாறு தமிழ் மிரர் பத்திரிகை தனது முக்கிய குறிப்பிட்டிருக்கின்றது அதே போல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமே ஆனால் எதற்கு முன்பாக திறந்த வெளியில் நடப்பது ஆபத்து ஜனாதிபதிக்கு மார்ஷல் சரத் அறிவுரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறு திறந்த வழியில் நடப்பது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் கூட எச்சரித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் வைத்தும் கூட இவ்வாறான ஒரு சம்பவத்தின் போது தாம் இந்த அறிவுரையை வழங்கி இருந்ததாகவும் அதேபோல அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தாமே காரணமாக அமைந்ததாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தினம் தமது முக புத்தகத்தில் ஒரு பதிவை இட்டு அவர் இந்த தகவலை முன்வைத்திருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் திறந்த வெளியில் இந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் வெளியே செல்வது எதிரிகளுக்கு முன்பாக திறந்தவழியில் நடப்பது தமக்கு ஆபத்தை கொண்டு வரலாம் என்று இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கைப்பற்றும் யுத்தத்தில் எதிரியை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு ஊடாக சென்று நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அந்த நேரத்தில் உங்களினது உங்களுடைய படை உயிரை காப்பாற்றியது நான் உள்ளிட்ட முதலாம் சிங்க படையணி என ஜனாதிபதிக்கு இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கும் அந்த தகவல் ஒரு முக்கிய செய்தியாக இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையில் மக்களிடம் விமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு தகவல் அதாவது நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன கட்சி ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த கட்சியின் தலைவரான சாகர காரியவசம் அவர்கள் திரு விமல் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதாவது இன்றும் மஹிந்த தான் எமது கட்சியின் தலைவர் எமது கட்சியின் தலைமைத்துவம் பற்றி கதைக்க முடியாது அவர் அவருடைய கட்சியின் தலைமைத்துவமோ அல்லது அவருடைய கட்சியை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கலாம் இருந்தாலும் இந்த கட்சி தொடர்பாக பேசுவதற்கு அவருக்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது என்று இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது அண்மையில் ஒரு பத்திரிகைக்கு அமைச்சர் விமல் வீரவம்ச அளித்த ஒரு பேட்டியின் போது அவர் தெரிவித்திருக்கும் ஒரு கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இவ்வாறு மக்களிடம் விமல் வீரவம்ஷ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிடப்பட்ட செய்தி முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது தமிழ் மிரர் பத்திரிகையில் அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் சுமந்திரனின் பாதுகாப்பு இரவில் சுருக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு தகவல் முக்கிய செய்திகளுள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நேற்று முன்தினம் இரவில் அவசரமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு இதுவரையிலும் வழங்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன விடயம் தொடர்பாக இதுவரையிலும் தகுந்த பதில் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையின் முக்கிய தகவல்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு தகவல் முக்கிய இடம் நாட்டை இழிவுபடுத்த சில குழுக்கள் முயற்சி ஏமாற வேண்டாம் என அமெரிக்காவிடம் இலங்கை தூதுவர் ரவிநாத் கோரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இலங்கையும் அதன் தலைமைத்துவமும் இழிவுபடுத்தவும் வகையிலான சில குழுக்களின் முயற்சிகளில் ஏமாற வேண்டாம் என அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ரவிநாத் ஆர்யசிங்க அமெரிக்கா தரப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று தவறான எண்ணங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் உலகளாவிய தொற்று நோயை மிக குறுகிய காலத்தில் எதிர்த்து போராடுவதற்கான இலங்கை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல நாட்டை இழிவுபடுத்துவதற்கு சில குழுக்கள் முயற்சித்து வருகின்ற காரணத்தினால் அந்த முயற்சிகளுக்கு ஏமாற வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் தகவலும் ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது இன்றைய தினம் பிரதான செய்தியாக அமைந்திருப்பதும் அதே செய்தி தினகரன் பத்திரிகையில் அதே போல புலம்பெயர் தமிழர்களின் பணத்தில் வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் என்று இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா குறிப்பிடும் ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டே வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன என இராணுவ தளபதி ஷவீந்திர செல்வா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அந்த விடயமும் கூட ஒரு முக்கிய செய்தியாக தினகரன் இன்றைய தினம் பிரசுரித்திருக்கின்றது அதேபோல போல மற்றொரு தகவலை பார்ப்போமையானால் யுத்த குற்றம் புரிந்தோருக்கு தண்டனை வழங்குவது அவசியம் புலிகளோ படையினரா என்பதல்ல பிரச்சனை என்று இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கும் ஒரு தகவல் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தில் தவறிழைத்த விடுதலை புலிகளோ அல்லது அரசாங்க படையினரோ யாராக இருந்தாலும் யுத்த குற்றம் செய்திருந்தால் மாத்திரம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த விடயம் தொடர்பில் புலிகள் குற்றம் செய்தார்களா அல்லது இலங்கை இராணுவம் குற்றம் செய்த செய்ததா என்ற விடயம் எந்த தரப்பு குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து தமது கருத்தாக அமைகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கும் தகவலும் ஒரு முக்கிய செய்தியாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த தகவல்களை தொடர்ந்து அடுத்து இன்றைய தினம் வானிலை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்ற தகவல்களை பார்ப்போம் அந்த தகவல்களை எமக்கு வழங்குகின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சாலிதீன் அவர்கள் ചബ്രകമു മ ചില ഇടങ്ങളിലും അതു കാളി മാത്തൈ മറ്റും കളുറ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും പിരണ്ട് മണിക്ക് പിന്നെ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും നാട്ടിൽ ഏനിയ പ്രദേശങ്ങളിൽ സീരണ വാനിലെ നിലവൂടും വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ അമ്പാന്തോട്ടെ മാവട്ടത്തിലും മത്തി മല കിഴക്ക് ചരിവുകളിലും മണിത്യത്തു ഐമ്പത് കിലോമീറ്ററിലും കൂടിയ വേഗത്തിൽ ഓരോ പലത്തെ കാറ്റ് വീശ കൂടും മത്തി സബ്രകമുഖ മറ്റും ഊവാ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കാളി മറ്റും മാത്തറ മാവട്ടങ്ങളിലും കാലവേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு தொடக்கம் அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக மன்னார் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அது இன்றைய வானிலை தொடர்பான தகவல்கள் அந்த தகவல்களை எமக்கு வழங்கியிருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சாலிதீன் அவர்கள் அந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம் மீண்டும் நாளையும் பல புதிய தகவல்களோடு சந்திக்கும் வரை வணக்கம்